வணக்கம். கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான தகவல். மற்றொரு கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு. அனுரவின் பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை, கஜேந்திரகுமார் பகிரங்கம். மதுபான சாலைகளுக்கு பூட்டு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் புதிய தலைவர் விளக்கம். விவசாயிகளுக்கு உரமானியம், தேர்தல் ஆணையத்தின் தடை, உடன்படும் அனுர அரசு. எரிபொருள் தொடர்பில் அனுர எடுத்த முடிவு. தொடர்பென விரிவான செய்திகள். தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டு மாதங்களாக அஸ்வசம இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இரண்டாம் கட்டத்திற்காக 455,697 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றில் நுவரேலியா மற்றும் பதுளை மாவட்டங்களிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இரண்டாம் கட்டமாக ஜூலை 31 தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 400,000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இது தொடர்பில் நலன்புரி பலன்கள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்னவிடம் மேற்கொண்ட விசாரணையில் தேர்தல் காரணமாக அது தொடர்பான கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த கட்டணங்கள் 4% குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கும் நிலையில் தாம் இல்லையென அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். அதற்கான சட்டபூர்வ உரிமை மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தையும் 4% குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 28 ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை 25 ரூபாவாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்ட நிலையில் நாட்டின் பல்வேறு விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் ஜேவிபியை ஆதரிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் எமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த போர் இடம்பெறுவதற்கு முழுமையான ஆதரவை ஜேவிபியே வழங்கியது. இந்த நிலையில் தற்போது ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்திற்கு அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகின்றார்கள். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் நாடு முழுவதிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம்ஜே குணசிறி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் சட்டத்தை மீறி செயற்படுவோர் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமீறலில் ஈடுபடுவோர் தொடர்பில் 1913 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடு செய்ய முடியும் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும்.
கிழக்கு, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. மாதாந்த விலை திருத்தத்திற்கு அமைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படாது என புதிதாக நியமிக்கப்பட்ட லிட்ரோ கேஸ் நிறுவன தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இறுதியாக கடந்த ஜூலை 3 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் பின்வருமாறு திருத்தப்பட்டிருந்தன. 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 3,790 ரூபாயில் இருந்து 3,690 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 1,522 ரூபாயில் இருந்து 1,482 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 712 இருந்து 694 ரூபாவாகவும் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்ரோ எரிவாயு டெர்மினல் லங்கா நிறுவனத்தின் தலைவராக சன்ன குணவர்தன நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டார். புதிய ஜனாதிபதியின் நியமனத்தை கருத்தில் கொண்டு லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தனது பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து புதிய தலைவராக சன்ன குணவர்தன நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பெரும்போகத்திற்கென விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உரமானியத்தை வழங்குவதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் உத்தரவை தற்காலிகமாக இடை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்த தீர்மானத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், இது தேர்தல் காலம் என்பதனால் தேர்தல் ஆணையம் அதை தற்காலிகமாக நிறுத்த சொன்னது. தேர்தல் ஆணையத்தின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி செயற்படுவோம். செப்டம்பர் 26 ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் உரமானியத்தை எதிர்வரும் பருவத்தில் 25,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தார். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உரமானியங்களை வழங்குவதன் மூலம் ஒரு தரப்பினர் பயனடையலாம் என்பதனால் மானியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தலுக்கு பின்னர் உரிய பிரேரணையை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய அமைப்பு ஒன்றிணைந்து இன்று பிற்பகல் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பருவத்திற்கான உரமானியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என விவசாய அமைப்புகள் எச்சரித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கூறியது போல் இல்லாமல் ஜனாதிபதி என்ற நிலைப்பாட்டிலேயே எரிபொருள் விலை திருத்தத்தை அனுரகுமார திசநாயக்க செய்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய மொத்த விற்பனை முனைய நிறுவனத்தின் தவிசாளர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் டிஜே ராஜகருணா இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எரிபொருள் விலையை குறைக்கும் தீர்மானம் நாட்டை மையப்படுத்தியே ஜனாதிபதியால் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கைக்கான எரிபொருளை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை முன்பதிவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், விலை குறைக்கப்பட்ட எரிபொருள் கடந்த மாதம் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அதன் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்களை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் இந்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தவிசாளர் டிஜே ராஜகருணா வலியுறுத்தியுள்ளார். அஸ்வசம 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான தகவல். மற்றொரு கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு. அனுரவின் பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை, கஜேந்திரகுமார் பகிரங்கம். மதுபான சாலைகளுக்கு பூட்டு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் புதிய தலைவர் விளக்கம். விவசாயிகளுக்கு உரமானியம் தேர்தல் ஆணையத்தின் தடை, உடன்படும் அனுர அரசு.
எரிபொருள் தொடர்பில் அனுரா எடுத்த முடிவு. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.